எப்படி என்பது குறித்து அறிவும் தெளிவும் பகுதியில் விளக்குகிறார் தேசிய சைபர் பாதுகாப்பு மையத்தை சேர்ந்த தினேஷ். இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சினரோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அதாவது ஒரு மந்த்லி சேலரி வாங்குறவங்களோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சேவிங்ஸை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் போட்டு அதை டபுள் மடங்காக்கணும், அவங்களுடைய சேவிங்ஸை வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பண்ணணும், ஏன்னா அவங்களோட ஃபேமிலியோட லெவலில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸ்லையும் லோயர் மிடில் கிளாஸ்லையும் அடுத்தட்டு மக்கள்கிட்ட இருக்கிறதுல வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து காணப்படுது. ஸோ இவங்கள தான் வந்து இந்த ரம்மி கேம் வந்து அதிகப்படியாக வந்து இருக்குது. அதுவும் இவங்களோட ஸ்பெசிஃபிக்கான ஆட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியன் அவங்க கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது மக்கள் இது என்னன்னு அப்படின்னு விளையாண்டு பார்க்கக்கூடிய ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு தூண்டப்படுறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் ரம்மியை பொறுத்தளவு வந்து மக்கள் எப்படி இதிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்றத பற்றி நம்ம பேசுகிறத விட மக்கள் இதுக்கு போகாமல் இருக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து நாங்கள் பார்க்குறோம். பேசிக்காக அந்த கம்பெனி வந்து உங்களோட ரிலேட்டிவ் கம்பெனியோ உங்களோட மாமா கம்பெனியோ மச்சான் கம்பெனியோ கிடையாது. நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் கூட நீங்கள் அவங்கள போய் கேட்க கூட முடியாது. பிகாஸ் இது எல்லாமே ஒரு MNCs மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாமே ஃபாரின் பேஸ்டு கம்பெனிஸ் அண்ட் மோரோவர் இதில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் அல்காரிதம்ஸ். நீங்கள் நாளைக்கு ஒரு எண்ட் யூசர் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் வந்து உங்கள் டேர்ம்ஸ்லாம் அக்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவன்கிட்ட போய் ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது. ஸோ நீங்கள் சில லட்சம் செலவு பண்ணாலுமே அந்த கோர்ட்டை வந்து நீங்கள் அந்த கண்ட்ரியில் போய் நீங்கள் வந்து லைக் அந்த கண்ட்ரியில் இருக்க கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து இதை ஒரு கேஸாக ஃபைல் பண்ணுறதுக்கே பல லட்சங்கள் இழக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஜெயிக்குமா என்னன்றதுலாம் வந்து தட் வாஸ் ஒரு பிகர் கொஸ்டின் மார்க் தான். அதனால வந்து இந்த லைக் நம்ம இந்த கேமுக்குள்ளே போய் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பான முறையில் ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது. ஏன்னா நீங்கள் ரியாலிட்டியாக விளாடுற கேம்லிங்ஸில் கூட ஒரு சில நேரங்களில் நம்ம யார்கிட்ட ஏமாந்தோன்னு கூட தெரியும். பட் இந்த மாதிரி கேம்லிங் நம்ம ஆன்லைன் கேம்லிங்கில் வந்து கண்டிப்பான முறையில் வந்து நம்ம யார்கிட்ட ஏமாந்தோன்னு கூட நம்மளுக்கு தெரியாமல் ஏமாந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரி கேம்லிங்குள்ளே வராமல் இருக்கிறதே நம்ம வந்து ஒரு ஒரு ரைட் சாய்ஸாக நாங்கள் வந்து பார்க்குறோம். அதனால் வந்து உங்கள் மணியை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், இதை வந்து நான் பெருக்க போகிறேன், இந்த ஸோ நான் ரம்மி விளையாடி நான் ஜெயிச்சு என் வாழ்க்கையில் முன்னேற போகிறேன் அப்படின்னா வந்து லைக் கண்டிப்பான முறையில் அது நடக்காத ஒரு விஷயம்தான். அதாவது 99.9% ஆஃப் பீப்புள் இதில் ஃபெயிலியர் ஆகிருக்காங்க. அதனால் கண்டிப்பான முறையில் யாருமே வந்து இந்த ஆன்லைன் ரம்மி வந்து விளையாண்டு ஏமாற வேணாம். அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ரம்மி விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுற லேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பியூர் அல்காரிதம்ஸ். ஸோ அந்த அல்காரிதமுக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே தெரியும். பேசிக்காக உங்களுடைய என்டையர் டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து அந்த அல்காரிதம் தெரியும். உங்களோட பிளேயிங் கெப்பாசிட்டி என்ன, நீங்கள் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, உங்களை எப்படி ஏமாற்றணும், உங்களை எப்படி ஜெயிக்கணும், உங்களை எப்படி ஃபஸ்ட்டு ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் தோக்கணும், எல்லாமே அந்த அல்காரிதமுக்கு தெரியும். இந்த ரம்மி வந்து விளையாடாமல் இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமா அந்த சமுதாயத்தில் வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம்.